அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகு இதில் இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது அமரர் கல்கியோட பொன்னியின் செல்வன் பாகம் 2 சுழற்காற்று. சோழ மன்னர்களை பற்றின விவரமான செய்திகள் முதல் பாகத்தோட சுருக்கம். அப்புறம் இரண்டாம் பாகத்தில் இலங்கையில் இருக்கிற இடங்கள் பற்றின விரிவான விளக்கம். இது எல்லாத்துக்குமே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். பொன்னியின் செல்வன் பாகம் 2 அத்தியாயம் 18 துரோகத்தில் எது கொடியது. இப்போ குந்தவை வந்து சுந்தர சோழரோட மன வேதனையை கேட்டுட்டு போறா. அவளுக்கு மிகப்பெரும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம பழந்தமிழ் நாட்டோட சரித்திரத்தை படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த காலத்துல பெண்களுக்கு வந்து சமூக வாழ்வுல ரொம்ப முன்னணி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மன்னர் குலத்துல பிறந்த பெண்கள் வந்து பயங்கரமா கௌரவிக்கப்பட்டாங்க. சோழகுலத்தில் பிறந்த பெண்மணிகள், வாழ்க்கைப்பட்ட பெண்மணிகள், இவங்க எல்லாருக்குமே சொந்தமாக சொத்து உரிமை இருந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் தரவாரியாக கிராமங்கள், நன்செய் நிலங்கள், புன்செய் நிலங்கள், கால்நடை செல்வம் இது எல்லாமே இருந்துச்சு. அந்த உடைமைகள் எல்லாத்தையும் அவங்க எப்படி உபயோகித்தாங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக கவனிக்கணும். பலர் என்ன பண்ணாங்கன்னா கோவில்களில் அவங்கவுங்க பேர்னால பல பல திருப்பணிகள்னா நடத்துனாங்க. அதுக்கெல்லாம் அந்த சொத்துக்களை வந்து பயன்படுத்தினாங்க. திருவிளக்கு ஏற்றுறது, திருமாலை சாத்துறது, தேசாந்திரிகளுக்கு சிவனடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது, இதுக்கெல்லாம் பல அரசகுல பெண்கள் வந்து நிபந்தங்கள்லாம் ஏற்படுத்தி சிலாசாசனம் அதாவது கல்வெட்டு எழுதி அல்லது செப்பு பட்டயத்திலலாம் அதை பொறிச்சு இதெல்லாம் பண்ணாங்க. இந்த அரண்மனை பெண்கள் வந்து ஆலய திருப்பணி பண்ணுறது வந்து ஒரு பொது வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் சுந்தர சோழரோட அருமை புதல்வி குந்தவை இருக்காளே, குந்தவை பிராட்டி மட்டும் வேற ஒரு வகை அறத்துக்காக அவளோட உடைமைகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தினான். நோய்வாய்ப்பட்டிருந்தார்ல அவங்க அப்பா, ஒருவேளை அதை பார்த்து ஒரு இரக்கமோ என்னமோ. நாடு முழுக்க தர்ம வைத்திய சாலைகளை வந்து அவ கட்டினான். அதில் அவளுக்கு ஒரே ஆர்வம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல பழைய அறையில் வந்து பராந்தக சக்கரவர்த்தி பேரில் ஒரு ஆதுர சாலை, இதை கட்டினது வந்து குந்தவை தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தஞ்சையில் தன்னோட அப்பா பேர்லேயே ஆதுர சாலை அமைக்கிறதுக்காக குந்தவை தேவி ஏற்பாடு பண்ணியிருந்தான். இப்போ நவராத்திரி முடிஞ்சு கடைசி விஜயதசமி தினத்தில் அந்த ஆதுர சாலையை ஆரம்பிக்கிறதுக்கும் அதுக்குரிய சாசனங்கள்லாம் எழுதி கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தஞ்சை கோட்டைக்கு வெளியே இருக்கிற புறம்பாடியில், புறம்பாடி அப்படின்னா நகரோட வெளிப்பகுதின்னு அர்த்தம். தஞ்சை மாநகர அமைப்பை வந்து ரெண்டு பெரிய பிரிவுகளாக பிரிச்சிருந்தாங்க. உள் ஆலை அது வந்து உள்ளே இருக்கிற நகர், புறம்பாடி அப்படின்னா நகரோட வெளிப்பகுதி. அந்த புறம்பாடியில் பெருமாள் கோயிலுக்கு எதிர்ப்பட்ட கருட மண்டபத்தில் தான் அந்த சுந்தர சோழ ஆதுர சாலை அதோட ஆரம்ப விழா வந்து நடக்குது. திருமால் வந்து காக்கிற தெய்வம், கருடாழ்வார் வந்து அமுதம் கொண்டு வந்தவர். அதனால தான் விஷ்ணு கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கருட மண்டபத்தில் வந்து இதை ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த வைபவத்துக்காக தஞ்சை நகர மக்கள், அக்கம் பக்கத்து கிராமவாசிகள் எல்லாரும் வந்திருந்தாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் அலங்காரம் பண்ணி ஆடை ஆபரணங்கள்லாம் பூண்டு கோலாகலமாக வந்திருந்தாங்க. சோழ சக்கரவர்த்தியோட கூட்டத்து அமைச்சர்கள், பெருந்தர சிறுதர அதிகாரிகள், சிலாசாசனம் அதாவது கல்வெட்டு பொறிக்கிற கல் தச்சர்கள், செப்புப்பட்டை எழுதுகிற விசுவகர்மர்கள், அரண்மனை பணியாளர்கள் இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. தார தப்பட்ட இந்த மாதிரி வாத்தியங்களை 8 திசையை நடுங்கிறபடி முழக்கிக்கிட்டு வேளக்கார படையினரும் வந்து சேர்ந்துட்டாங்க. தஞ்சை கோட்டையோட காவல் படை வீரர்கள் என்ன பண்ணாங்க, வாள் வேல் இது எல்லாத்தையும் சுற்றி சுற்றி டனார் டனார்னு சத்தப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. பழுவேட்டரையர்கள் ரெண்டு பேரும் யானை மேலே ஏறி கம்பீரமாக வந்தாங்க. இளவரசர் மதுராந்தகத்தேவர் வெள்ள குதிரை மேலே ஏறி உட்கார தெரியாமல் உட்காந்து தவிச்சுக்கிட்டு வந்து சேர்ந்தார். இளவரசி குந்தவை பிராட்டியும் அவரோட தோழிகளும் அப்புறம் கொஞ்சம் வயசான அரண்மனை மாதர் கொஞ்சம் பேரும் பல்லக்கில் ஏறி பவனி வந்தாங்க. இன்னொரு பக்கம் இருந்து பழுவூர் இளையராணி நந்தினியோட
பனை இலச்சனை போட்ட அந்த தந்த பல்லக்கு வந்துருச்சு. அரண்மனை பெண்களுக்குன்னு ஒரு நீல பட்டு விதானமிட்ட இடம் இருந்துச்சு. அங்கே குந்தவை தேவி, பழுவூர் ராணி, மற்ற பெண்கள் எல்லாரும் உக்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெரிய பழுவேட்டரையர் சமிக்ஞை செய்யவும் வைபவம் விழா ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல ஓதுவார் மூர்த்திகள் ரெண்டு பேரும் வந்தாங்க. மந்திரமாவது நீரு அப்படிங்கிற தேவார பதிகத்தை பாடினாங்க. யாழ், மத்தளம், இந்த இசை கருவிகளோட ஒத்துழைப்போட ரொம்ப இனிமையாக பாடினாங்க. அப்போ வந்து அந்த கூட்டத்தில் ஒரே நிசப்தம். ஆனால் இந்த அரண்மனை பெண்கள் உட்காந்துருந்தாங்கள அந்த இடத்துல மட்டும் மெல்லிய குரலில் ரெண்டு பேர் பேசுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. பழுவூர் இளையராணி நந்தினி வந்து குந்தவைக்கு பக்கத்தில் நெருங்கி உக்காந்துக்கிட்டு, தேவி, ஒரு காலத்தில் சம்பந்த பெருமான் வந்து இந்த பாட்டை பாடி திருநீர் இட்டு பாண்டிய மன்னனோட நோயை வந்து தீர்த்தாராம். இப்போ ஏன் இந்த பாட்டுக்கு வந்து சக்தி இல்லை? பாட்டுக்கு சக்தி இல்லைனாலும் திருநீருக்கு சக்தி இல்லாமல் போயிடுச்சே. மருந்து, மூலிகை, மருத்துவர், மருத்துவ சாலை இவ்வளவும் இல்லாமல் இந்த காலத்தில் முடியலையே அப்படின்னு கேட்டான். ஆமாம் ராணி, அந்த நாளில் உலகத்தில் தர்மம் அதிகமாக இருந்துச்சு, மேலோங்கி இருந்துச்சு. அதனால் மந்திர திருநீருக்கு அவ்வளவு சக்தி இருந்துச்சு. இப்போ உலகத்தில் பாவம்தான் இருக்குது. அரசருக்கு விரோதமாக சதி செய்த துரோகிகள்லாம் நாட்டில் இருக்காங்க. இப்படியெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அதனால தான் மந்திரத்தோட சக்தி குறைஞ்சு மருந்து தேவைப்படுது அப்படின்னு இளைய பிராட்டி சொல்லிட்டு இளையராணி நந்தினியோட முகத்தை உத்து பார்த்தா. நந்தினியோட முகத்தில் எந்த மாறுதலும் இல்லை. அப்படியா, அரசருக்கு விரோதமாக சதி செய்கிற துரோகிகள் இந்த நாளில் இருக்காங்களா? அவங்க யாரு அப்படின்னு சாவதானமாக கேட்குறா. அதுதான் எனக்கும் தெரியல. சிலர் வந்து ஒருத்தரை சொல்கிறாங்க, சிலர் இன்னொருத்தரை சொல்கிறாங்க. எது உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கேயே இருக்கலாம்னு பார்க்குறேன். பழைய அறையில் இருந்தால் உலக நடப்பு எங்கே தெரியுது அப்படின்னா குந்தவை. நல்ல தீர்மானம் செஞ்சீங்க. என்னை கேட்டால் நீங்கள் இங்கேயே தங்கிடுறது தான் நல்லது. இல்லைனா ராஜியை வந்து குட்டிச்சோவராக போயிடும். நானும் ஏதோ என்னால் ஆன உதவிகளை எல்லாம் உங்களுக்கு பண்ணுவேன். எங்கள் வீட்டில் ஒரு விருந்தாளி வந்திருக்கான், அவனும் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொன்னான் நந்தினி. அது யார் விருந்தாளி அப்படின்னா, கடம்பூர் சம்புவரையரோட மகன் கந்தமாறன். நீங்கள் அவனை பார்த்துருக்கீங்களா? தென்னை மரம் உயரமாக வாட்ட சாட்டமாக இருக்கான். ஒற்றன், துரோகி அப்படின்னு ஓயாமல் உளறிக்கிட்டே இருக்கான். ராஜ துரோகத்தை பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, ராஜ துரோகத்தை விட பெரிய துரோகம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் நந்தினி. நல்லா தெரியும், நல்லா சொல்ல முடியும். கைப்பிடிச்ச கணவனுக்கு பெண்ணாக பிறந்த ஒருத்தி துரோகம் செஞ்சா அது ராஜ துரோகத்தை விட கொடுமையானது அப்படின்னு குத்தி சொல்கிற மாதிரி சொல்கிறா குந்தவை. இப்படி சொல்லிட்டு மறுபடியும் நந்தினியோட முகத்தை உத்து பார்க்குறா. எதிர்பார்த்த மாறுதல் எதுவுமே நடக்கலை. நந்தினியோட முகத்தில் அதே மோகன புன்னகை. நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி, ஆனால் கந்தமாறன் ஒத்துக்கவே மாட்டான். எல்லாத்துலேயும் கொடிய துரோகம் துரோகம் வந்து சிநேகித துரோகம் அப்படின்னு சொல்லுவான். அவனோட அருமை நண்பன் ஒருத்தன் நண்பன் நினச்சிருக்கான், அவன் வந்து ஒற்றனாக மாறியிருக்கான். அது மட்டும் இல்லை, இவனோட முதுகில் குத்தி போட்டு ஓடி போயிட்டான். அப்போ இருந்து கந்தமாறன் உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நந்தினி. அது யார் அவன்? இவ்வளவு நீசத்தனமான வேலையை செஞ்சவன்? யாரோ வந்தியத்தேவனா? தொண்டை நாட்டில் திருவல்லம் அப்படிங்கிற ஊரில் முன்னாடி ஒரு காலத்தில் அரசு புரிஞ்ச வானர் குலத்தை சேர்ந்தவனா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குந்தவை வந்து உடனே முத்து மாதிரி இருக்கிற பற்கள்னால் தன்னோட செவ்விதழ்களை கடிச்சிக்கிட்டா. எப்போதோ கேட்ட மாதிரி இருக்குது, அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறா. அப்புறம் என்ன, கந்தமாறனை முதுகில் குத்தி போட்டு அவனோட நண்பன் வந்து ஓடிட்டான். அந்த ஒற்றனை பிடிச்சிட்டு வர்றதுக்கு தான் என்னோட மைத்துனர் வந்து ஆளெல்லாம் அனுப்பியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அவன் ஒற்றன்னு எப்படி உங்களுக்கு நிச்சயமாக தெரியும்? அவன் ஒற்றனோ இல்லையோ எனக்கு என்ன தெரியும், சம்புவரையரோட மகன் சொன்னதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா நேரில் அவங்கிட்டயே எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான் நந்தினி. ஆமாம், சம்புவரையர் மகனை நானும் பார்க்கணும். அவன் பொழைச்சதே புனர்ஜென்மம்னு கேள்விப்பட்டேன். அப்போருந்து பழுவூர் அரண்மனையில் தான் அவன் இருக்கானா? ஆமாம், காயம்பட்ட மறுநாள் காலையில் நம்ம அரண்மனையில் கொண்டு வந்து போட்டாங்க. காயத்துக்கு வைத்திய சிகிச்சை செய்ய வேண்டிய பொறுப்பு என் தலையில் விழுந்துருச்சு
மெதுவாக உயிர் பொழைச்சிக்கிட்டான். காயம் இன்னும் முழுசாக ஆறலை. இப்போ குந்தவை சொல்கிறா, நீங்கள் பக்கத்துலேருந்து பராமரித்தும் இன்னும் முழுசாக குணமாகலைங்கிறது ஆச்சரியமான விஷயந்தான். ஆகட்டும் ராணி, நான் அவசியம் வந்து அவனை பார்க்குறேன். சம்புவரையர் குலம் என்ன நேற்று முந்தா நாள் ஏற்பட்டதா? பராந்தக சக்கரவர்த்தி காலத்திலிருந்து வீர புகழ்வாய் இந்த குடும்பம். அதனால தான் நானும் சொன்னேன், கந்தமாறனை பார்க்குற விஜயத்திலேயாவது நீங்கள் என்னோடய ஏழை அரண்மனைக்கு வருவீங்கல்ல அப்படின்னா நந்தினி. இவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ளே தேவார பாட்டு முடிஞ்சு தான சாசன வாசிப்பு வந்து ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல சுந்தர சோழ சக்கரவர்த்தியோட திருமுகம் படித்தாங்க. நமது திருமகளார் குந்தவை பிராட்டிக்கு நாம் சர்வ மானியமாக கொடுத்திருந்த நல்லூர் மங்கலம் கிராமத்தின் வருமானம் முழுவதும் இளைய பிராட்டியார் தஞ்சை புறம்பாடி ஆதுர சாலைக்கு அளிக்க உவந்திருப்பதால் அந்த ஊர் நன்செய் புன்செய் நிலங்கள் யாவற்றையும் இறையிலி நிலமாக செய்திருக்கிறோம் அப்படின்னு அந்த ஓலையில் வந்து சக்கரவர்த்தி வந்து தெரியப்படுத்தியிருந்தார். திருமந்திர ஓலை நாயகர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதாவது ஓலை நாயகம் அப்படிங்கிறது ஒரு அலுவலாளர் பேர். அவர் வந்து ரொம்ப நம்பிக்கைக்கு உரியவராக கருதப்பட்டார். அரசருக்கு பக்கத்திலேயே உக்காந்து அரசர் சொல்கிற ஆணை எல்லாத்தையுமே அவர் எழுதிக்கிடுவார். அந்த திருமந்திர ஓலை நாயகர் வந்து அதை படிக்கிறார், அரசரோட திருமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிய பழுவேட்டரையர்கிட்ட கொடுக்குறாரு. பெரிய பழுவேட்டரையர் வந்து அதை ரெண்டு கையிலையும் வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டு கணக்கராயர்கிட்ட கொடுத்து கணக்கில் பதிய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் குந்தவை பிராட்டியோட தான சிலாசாசனம் கல்வெட்டு படிக்கப்படுது. மேலே சொன்ன கிராமத்து, அதாவது நல்லூர் கிராமத்து சர்வமானிய நிலங்களை அந்த ஊர் விவசாயிகளே சகல உரிமைகளோடு அனுபவிச்சுக்கிட்டு தஞ்சாவூர் சுந்தர சோழ ஆதுர சாலை வைத்தியருக்கு ஒவ்வொரு வருஷமும் 200 கலம் நெல், அப்புறம் ஆதுர சாலையில் சிகிச்சை பெற வந்திருக்க நோயாளிகளுக்காக தினம் தினம் 50 பசும்பால், 5 ஆட்டுப்பால், 100 இளநி இதை அனுப்பணும் அப்படின்னு கருங்கல்ல செதுக்கியிருந்தாங்க. எழுதினவனோட பேர், எழுதியதை மேற்பார்வை செஞ்சவனோட பேர் எல்லாத்தையும் விவரமாக புரிச்சிருந்தாங்க. இந்த சிலா சாசனத்தை படித்ததும் இந்த விசேஷத்துக்காக வந்திருந்த நல்லூர் மங்கள கிராம தலைவர்கள்கிட்ட அதை கொடுத்துட்டாங்க. கிராம தலைவர்கள் வந்து அந்த சிலா சாசன கல்லை பயபக்தியோடு வாங்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற யானை மேலே ஏற்றுனாங்க. அப்போ மதுரை கொண்ட கோ ராஜகேசரி சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க அப்படின்னு 1000 குரல்களில் ஒலி 8 பரவுது. அந்த குரல் ஒலியோட போட்டி போட்டுக்கிட்டு 100 பறைகள் முழக்கம் வானம் முட்டுது. அதுக்கப்புறம் வரிசையாக சொல்கிறாங்க, இளைய பிராட்டி குந்தவை தேவி வாழ்க, வீரபாண்டியன் தலை கொண்ட வீராதி வீரர் ஆதித்த கரிகாலர் வாழ்க, ஈழங்கொண்ட இளவரசர் அருள்மொழிவர்மர் வாழ்க, சிவஞான கண்டராதித்தரின் தவ புதல்வர் மதுராந்தகத்தேவர் வாழ்க அப்படின்லாம் கோஷங்கள், பிரதி கோஷங்கள் எல்லாம் இருக்குது. கடைசியாக தனாதிகாரி தானிய பண்டாரத் தலைவர் இறைவிதிக்கும் தேவர் பெரிய பழுவேட்டரையர் வாழ்க, தஞ்சை கோட்டை தலைவர் சின்ன பழுவேட்டரையர் காலாந்த கண்டர் வாழ்க அப்படிங்கிற கோஷங்கள். இப்போ வந்து ஒலி நல்லா குறைஞ்சி போயிடுச்சு. பழுவூர் வீரர்கள் மட்டும்தான் அந்த கோஷம் போட்டாங்க, பொதுமக்கள் சேர்ந்துக்கலை. அப்போ அதாவது இந்த ஒலி குறைஞ்சப்ப பழுவூர் இளையராணியோட முகத்தை பார்க்கணும்னு குந்தவை பிராட்டி முயற்சி செஞ்சா ஆனால் பலிக்கலை. முக்கியமாக ஆதித்த கரிகாலரை பற்றி ஒரு வழித்தொலி வந்துச்சுல, வீரபாண்டியன் தலை கொண்ட வீராதி வீரர் ஆதித்த கரிகாலர் வாழ்க அப்படின்னு அந்த சமயத்தில் நந்தினியோட முகத்தை பார்த்துருந்தா இரும்பு நெஞ்சு படைச்ச இளைய பிராட்டிக்கு கூட அப்படி ஒரு திகில் வந்திருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. குந்தவை போய் கந்தமாறனை பாப்பாளா இல்லையா? கந்தமாறன் இன்னும் வந்தியத்தேவனை வந்து துரோகி அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்கானா? அப்புறம் நம்ம சேர்ந்த நமுதனை ரொம்ப நாளாக மறந்துட்டோம்ல, அவனை பற்றி மேற்கொண்டு பார்க்கலாம். காத்திருங்கள், 19 நன்றி. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது எல்லாத்துலேயும் எங்கள் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நன்றி.